ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா சிறுமலைக்கு போகிறோம். சிறுமலை எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்ல தான் இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் அக்காவும் காரில் தான் போகிறோம். இந்த காரில் எப்படின்னா மஹேந்திரா தான், பின்னாடி வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குமில்ல அந்த மாதிரி. நாங்கள்லாம் ஃப்ரெண்டில் உட்காந்துட்டோம். அக்கா அக்கா வீட்டுக்காரரு, அப்புறம் அக்கா பசங்க, பாப்பா மட்டும் பின்னாடி உட்காருந்தான் சொல்லி அங்கே போய் உட்காந்துட்டாங்க. ஏதாவது பிளான் பண்ணியெல்லாம் கிளம்பல. சடனாக எங்கே போகலாம் எங்கே போகலான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடைக்கானல் போகலாமான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் வந்து மதியம் 1 மணி ஆயிடுச்சு, அதுக்கு மேலே போனால் ரொம்ப லேட்டாயின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் வேற எங்கேயாவது போகலான்னு பார்த்தோம். சரி சிறுமலை வந்து இது வரைக்கும் போனதே இல்லை, சரி அங்கே போகலான்னு கிளம்பணும். யார் யார் போகிறோன்னா எங்கள் அக்காங்க ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, அப்புறம் அப்பா வந்திருந்தார், சித்தப்பா பொண்ணுன்னு வந்திருந்தது, அவ்வளோதான். வந்து திண்டுக்கல் வந்தாச்சு. இங்கேருந்து வந்து நத்தம்பூர் ரூட்டில் தான் சிறுமலை இருக்குது. இந்த சிறுமலை வந்து ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது, 20 கிலோமீட்டர் தான். இங்கே போர்டு பார்த்தாலே தெரியும், சீக்கிரம் ரீச் ஆயிடலாம். இங்கே போகிற வழியில் வந்து இலங்கை அகதிகள் முகாம் இருக்குது. இங்கே மேலே போகிறதுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பஸ்ஸும் வந்து ப்ரைவேட் பஸ்ஸும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி நிறையவே இருக்குது. நம்ம பஸ்ஸில் கூட வந்துக்கலாம். நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம். இவங்க வந்து கொஞ்சம் ரோடு எப்படி இருக்குன்னு தெரில, முதல்ல கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரோடெல்லாம் நல்லாவே இருந்தது, புதுசாக போட்டிருப்பாங்க போல். இங்கே மொத்தம் வந்து 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அதே மாதிரி ரோடு வந்து ரொம்ப அகலம் கிடையாது. கார்லெலாம் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க, அப்போ தான் ஆப்போசிட்லாம் வண்டி வந்ததுன்னு கரெக்டாக ஒதுங்க முடியும். டூ வீலரில் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு அந்த ஹேர்பின் பெண்ட் தாண்ட உடனே வந்து அந்த கூலிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போகிறப்ப வந்து 1-2 மணி இருக்கும். அதனால் அந்த வெயிலுக்குமே அந்த ஜில்னஸ் வந்து நல்லாவே இருந்தது. இங்கே வந்து வியூ பார்க்குறதுக்கு வந்து இங்கே நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அங்கங்கே. அதே மாதிரி ரெசார்ட் வந்து நிறையா இருந்தது, எக்கச்சக்கமாக இருந்தது, போகிற வழியிலையும் சரி மேலேயும் சரி. பார்த்திங்கன்னா சிறுமலை வந்தாச்சு. நாங்கள் இது வந்து ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன ஊர் தான். நாங்கள் வந்து ஒரு 4-5 ஹேர்பின் பின் தாண்டதுமே யாருமே உள்ளே உட்காரல, எல்லாம் பின்னாடி போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றதுனால மேலே என்னென்ன இருக்குதுன்னு தெரில. சரின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் போய் விசாரித்தோம். இங்கே வந்து மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குனாங்க, அப்புறம் ஃபால்ஸ் ஒன்று இருக்குனாங்க, பல்லுயிர் பூங்கா ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சூசைட் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மேலே போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் தான் வந்தது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் தான், இவங்களே உருவாக்கியிருப்பாங்க போல். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி போகுது, இது வந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி தான். இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே கார் நடத்துறது தான் பிரச்சனை. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ட் இருக்குது, அதனால வந்து நம்ம காரை பார்த்து தான் நிறுத்திக்கணும். இங்கே ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா மற்ற இடம் மாதிரி இல்லை, ரொம்ப கூட்டமாகலாம் இல்லை, வர போயிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் போனப்போ வந்து அப்போ தான் கொஞ்சம் பேர் போனாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. இது வந்து ஃபால்ஸுக்கு மேலே வந்து இப்படி தான் இருக்குது, மேலே வந்து வர்ற தண்ணி வந்து இங்கே நின்று கொஞ்சம் அதுலேருந்து தான் கீழே வந்து ஃபால்ஸ் மாதிரி வர மாதிரி வச்சுருக்குறாங்க. எல்லாம் வீட்டிலேருந்தே கிளம்பும் போதே அங்கே ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால எல்லாருமே நான் குளிக்கிறேன் நீ குளிக்கிறேன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் இப்போ வந்து எல்லாம் குளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நீ குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் குளிக்கிறேன்னு ரெடி ஆனாங்க. ஆனால் தண்ணியில் கால் வச்சதுமே வந்து தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருமே நான் இல்லை நான் போகல போலின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து மாமா தான் விடவே இல்லை, பிரக்யாவையும் சரி அக்கா பசங்களையும் சரி எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. பிரக்யா வந்து தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அழுதுச்சு, அதுக்கப்புறம் வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. சர்வேஷை வந்து குளிக்க விடலை, ஏன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால அவனுக்கு ஃபீவர் காண வந்துருமோன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டோம். ஆனால் வந்து அவன் லைட்டு விளையாடிட்டே தான் இருந்தான், அதில் நடந்துகிட்டே இருந்தான் அந்த ஸ்டெப்ஸில். முதலே வந்து லைட்டாக வேக்சின் போட்டிருந்தோம், அதனால் லைட்டாக ஃபீவர் இருந்த மாதிரி இருந்தது. ஃபால்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் வந்து நல்லாவே கட்டியிருக்காங்க. கரெக்டாக மேலே வந்து கீழே வந்து ஃப்ளோ ஆகி கீழே அந்த மலைகள் வழியாக போகிற மாதிரி நல்லாவே கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே தண்ணி வந்து கீழே போகுது, ஆனால் கடைசியில் எங்கே போகுதுன்னு தெரியல. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து நல்லாவே இருந்தது. இதான் சூசைட் பாயிண்ட்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. இன்னும் வந்து மேலே போகலான்னு பார்த்தோம். அப்புறம் அங்கே பார்த்தா ஒரு போர்டு போட்டிருந்தது, அதில் வந்து மேலே ஒரு சிவன் கோவில் வந்து 3 கிலோமீட்டரு, பூங்கா 3 கிலோமீட்டரு எல்லாமே போட்டிருந்தது. சரி மேலே போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். இந்த ஃபால்ஸ்க்கு வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் வருது, கொஞ்சமாக தான் வருது, ஆனால் வந்து அது தேங்கி அங்கேருந்து கீழே ஃபால்ஸ் மாதிரி வர மாதிரி கட்டியிருக்காங்க. நான் முதலையே சொல்லியிருப்பேன் இங்கே வந்து ரெசார்ட்டில் அதிகமாக இருக்குதுன்னு. அதே மாதிரி இங்கே மேலே சிவன் கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து ரெசார்ட்டாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆச்சுன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இந்த ஏரியாவும் வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிரும். மேலே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால யாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் ஈர ட்ரெஸ்ஸுங்க தான் எல்லோரும் வந்தாங்க. மேலே ஒரு ஸ்கூல் கூட இருந்தது, அங்கே பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே நிறைய ரெசார்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், இங்கே கூட இது ரெசார்ட் இருக்குது, தனித்தனியாக காட்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க.
எங்கே திரும்பினாலும் எல்லா பக்கமுமே நிறைய ரெசார்ட் இருந்தது. எல்லாமே மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் இருந்தது, வெறும் காராக தான் நின்றுட்டு இருந்தது. மேலே வந்து ஒரு அகஸ்தியர் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதுக்கு போகலான்னு பார்த்தா அந்த மலை மேலே தான் இருக்குது, அதுக்கு வந்து காரு பைக்கில் போகாது, நடந்து தான் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. எங்களால் யாராலையுமே நடக்க முடியல, எல்லோரும் வந்து குளிச்சதுலேயே எல்லாம் டயர்டாகிட்டாங்க. சரின்னு நாங்கள் எல்லாம் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அங்கே பக்கத்தில் கடையில் இருந்தவங்களெல்லாம் கேட்டோம், ஏதாவது ஃபால்ஸ் மாடி வேறு இருக்கான்னு கேட்டால் இங்கே கீழே இருந்தது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் அதே ஃபால்ஸ்க்கே போய் லைட்டாக குளிச்சுட்டு மாடியெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். மேலே வந்து பார்க் இருக்குது, வேணால் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சு, அது இல்லாமல் எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். அதே மாதிரி இங்கே காஃபி எஸ்டேட்டெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே அந்த செடி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மிளகு செடி தான், அதுவும் நிறையா இருந்தது. இங்கே ஒரு ரெசார்ட்டுக்கு வெளியே வந்து முயல்ல வளர்த்திட்ருந்தாங்க. நான் சொல்லியிருப்பேன் மிளகு செடின்னு, இந்த மரத்தில் கொடி கொடியாக போயிருக்கல இதுதான் அது. ரெண்டாவது டைம் ஃபால்ஸ்க்கு போய் ட்ரெஸ் மாற்ற போனப்போ வந்து அங்கே பசங்களை வந்து நண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் அக்கா பையன் வந்து எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க கயிறு கட்டி கொடுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் நேரம் கையில் பிடிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. இது குதிரையா இல்லை கடலையான்னு தெரில, ஆனால் நிறையவே இருந்தது. அதே மாதிரி பெட்ரோல் பங்க்குமே இங்கே நாங்கள் பார்த்த வரைக்குமே எங்கேயுமே இல்லை. எங்கே போய் பெட்ரோல் போடுவாங்கன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் ரெசார்ட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா தனியாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று வந்து போகிறப்போ கீழே இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து பக்கத்துலேயே வியூ பாயிண்ட் இருந்தது, அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது. ஒரு நான் முதலே சொல்லியிருப்பேன், ரோடு எல்லாமே நல்லாவே போட்டிருக்காங்கன்னு, ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹேர்பின் பெண்டு கூட ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்னது தான். மொத்தம் வந்து 18 ஹேர்பின் பெண்ட் இருந்தது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைகள்லாம் எவ்வளோ தொடர்ச்சியாக இருக்குதுன்னு நல்லா கிளியராகவே தெரிஞ்சுது. ஒரு மலை மட்டும் இல்லை, நிறைய மலை வந்து இணைஞ்ச மாதிரி தனித்தனியாக நல்லா தெளிவாக பார்க்க முடிஞ்சது. இங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து இங்கே ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்தாலும் சரி, இல்லைன்னா ஸ்டே பண்ணுற மாதிரி வந்தாலும் சரி, இது வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்ல இடம், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டைம் கிடைச்சா இங்கே கண்டிப்பாக வாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பின்னாடியே தான் உட்காந்துட்டு போனோம். அப்பா மட்டும்தான் முன்னாடி காரை ஓட்டிகிட்டு தனியாக தான் உட்காந்துருந்தார், மற்றபடி எல்லாருமே பின்னாடி தான் உட்காந்துருந்தோம். அக்கா பையன் நிஷந்த்னா அவன் அந்த ரூப் மேலேயே தான் உட்காந்துருந்தான், கீழே இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நாங்கள் எல்லாம் கீழே போகிறப்ப வந்து டைம் 4:30 ஆயிடுச்சு. எல்லாம் ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், பிரியாணி தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ வேணும் பிரியாணி போனான்னு அங்கே தான் போனோம். ஆனால் அங்கே வந்து பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு ஏசிக்குள்ளே போனோம், அவங்க வந்து இல்லை உள்ளே க்ளோஸ் பண்ணிட்டோம் அவங்க கிடையாதுன்ட்டாங்க. சரி நார்மலாக உட்காந்தா என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டால் மட்டன் பிரியாணி மட்டும்தான் இருக்குனாங்க, வேறு எதுவுமே இல்லை, சிக்கன் பிரியாணி இல்லை, எதுவுமே இல்லைன்ட்டாங்க. சரின்னு அதே மாதிரி சரியாக ரெஸ்பான்ஸும் பண்ணல. சரி வேணான்னு நாங்கள் வந்து தலப்பா கட்டி போகலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் யாருமே வேணு பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. சரி அதனால தான் அங்கே சாப்பிட்லான்னு போனோம். அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதுக்கெல்லாம் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. சரி எப்போ இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே சுத்தமாக வந்து மதிக்கிறதே இல்லை யாரையுமே. நாங்கள் சண்டை போடாத குறை தான். சரி வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே தலைப்பாக்கத்தில் என்ன சாப்பிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ஆர்டர் பண்ணோம். அது கொஞ்சம் எண்ணெயாக இருந்தது ஆனால் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் லாலிபப் ஆர்டர் பண்ணோம், அது கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தது. இங்கே நாட்டுக்கோழி சிக்கன் வந்து சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து மொறுமுறு சிக்கனும் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் சிக்கன் பிரியாணி அப்புறம் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப வந்து 9:30 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என் சேனல் இன்னும் டெவலப் ஆகும். தேங்க்யூ.